Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. செயற்கை இழைகளுக்கு பல்வேறு தர கட்டுப்பாட்டு ஆணைகள் மூலம் கட்டாய சான்றிதழ் பெறும் நடைமுறை. பாதிப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கோவை நீதிமன்ற வளாகத்தில் அமில வீச்சுக்கு உள்ளான பெண் உயிரிழப்பு. அமிலம் வீசிய கணவர் மீதான வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து காவல்துறை விசாரணை. முரப்பநாடு பகுதியில் மணல் கொள்ளையர்களால் விஏஓ கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை அதிகாரி நியமனம். துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷை நியமித்து தென்மண்டல ஐஜி அஸ்ராகார் உத்தரவு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் உரிய விதிமுறைகளை வட்டாட்சியர்கள் முறையாக பின்பற்றுவதில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை. தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கிண்டியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 20-க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்பு. மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி திருப்பூரில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. திமுகவுடன் மதிமுகவை இணைத்துவிடலாம் என வைகோவுக்கு கடிதம் எழுதிய நிலையில் முக்கிய கூட்டம். கட்சியில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிப்பதாக மதிமுக அவைத்தலைவர் துரைசாமி எழுதிய கடிதத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பதில். கட்சியில் மூத்தவர்களுக்கு மரியாதை அளிக்கப்படுவதாகவும் கடிதத்தை புறக்கணிக்குமாறும் வேண்டுகோள். கலைஞர் தொலைக்காட்சியில் தனக்கு பங்கு இல்லை. சொத்துப்பட்டியல் விவகாரத்தில் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு கனிமொழி எம்பி நோட்டீஸ். ஊழல் கரைபடிந்த காங்கிரஸ் திமுக கட்சிகளின் நிரந்தர பேச்சாளராக கமல்ஹாசன் உள்ளார். கோவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சனம். ஆறு அல்லது 7 மாதங்களுக்கு பிறகு தன்னை விடுவித்தால் அதுவரை ஏற்பட்ட இழப்பை நீதிமன்றத்தால் திருப்பித் தர முடியுமா? அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் ராகுல்காந்தி தரப்பு குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வாதம். பெங்களூரில் பைஜூஸ் நிறுவனர் தொடர்புடைய 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். நியாய விலை கடைகளில் வாங்காத பொருளுக்கு பில் போட்டதாக புகார் வந்தால் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் எச்சரிக்கை. லால்குடியில் காவல் நிலைய வாசலில் தீக்குளித்த சிறை காவலர் உயிரிழப்பு. உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. சென்னை மெரினாவில் கருணாநிதியின் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அனுமதி. கட்டுமான பணிகளுக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. மெரினாவில் பேனா சின்னம் அமைப்பதற்கு எதிராக சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்படும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. கோவையை தவிர ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான பிற இடங்களில் நடந்த வருமான வரி சோதனை நிறைவு. அதிகாலை 3 மணிக்கு முடிந்ததாக அதிகாரிகள் தகவல். பாலியல் தொல்லைக்கு எதிராக டெல்லியில் தொடரும் மல்யுத்த வீரர்களின் போராட்டம். நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் பிரியங்கா காந்தி. காவிரி ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடகாவின் தலைமைச் செயலருக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலர் இறையன்பு கடிதம். சென்னை பரங்கிமலை ராணுவ மையத்தில் பயிற்சி பெற்ற வீரர்களின் அணிவகுப்பு.
அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ள 121 ஆண்கள் 36 பெண்கள் இரண்டாவது நாளாக சாகசம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே விஞ்ஞானிகள் நடைபயணம். மின் உற்பத்தி பாதிப்பு தொடர்பான பராமரிப்பு பணியை மேற்கொண்டதாக நாசா வீடியோ வெளியீடு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ்.